ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்சிஆர் கிச்சன் இங்கே இருங்க. இன்றைக்கி ஒரு தண்டுக்கீரை பொரியல் பண்ண போகிறேன். எப்படி இருக்கு பாருங்கள். எண்ணெய் ஊற்றிக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு போத்துக்கு போட்டுக்கலாம். அப்புறம் வரமிளகாய் பொரிஞ்ச உடனே இருங்க, வரமிளகாய் போட்டுக்கலாம். பொரியட்டும், பொரிஞ்சிருச்சு நல்லா. இப்போ வந்து நான் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 வெங்காயம் போடுறேன். சின்ன வெங்காயம் போட்டால் தான் கீரை எந்த கீரை இருந்தாலும் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் போடுறேன், நல்லா வதக்கிக்கலாம். ஒரு சும்மா அதில் லைட்டாக வதக்கிக்கலாம். இதை வதக்கினோடனே நம்ம வந்து தண்டு கீரை போட்டுக்கலாம். சூப்பராக போட்டுக்கலாம், போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்கேற்ற உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு அரைக்கட்டு கீரை தான் எடுத்திருக்கேன், ரெண்டு பேர் அதனால் அரைக்கட்டு கீரை எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம தண்ணியெலாம் ஊற்ற வேணால் அப்படி சுண்ட சுண்ட வதக்கிக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணியே ஊற்றலை, ஆனால் எவ்வளோ தண்ணியை விட்டு வெந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து தேங்காய் வந்து ஒரு கொஞ்சோண்டு திருவி வச்சுருக்கேன், இதை அப்படியே போட்டுக்கலாம். போட்டு கிளறியும் நம்ம இறக்கி வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே கீரை எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து நம்ம அப்படியே வந்து சாப்பாடுக்கு வந்து வச்சுட்டு இந்த கீரை சாப்பாடு அவ்வளோ சூப்பராக இருக்கும். எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கு வந்து ஒரு புளிக்குழம்பு, பூண்டு குழம்பு எது வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது. நான் புளிக்குழம்பு வச்சுருக்கேன், எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.